ശ്രീമതേ ശ്രീവരാഹ മഹാദേശികാച നമഃ ശ്രീമതേ രംഗരാമാനുജ മഹാദേശികാച നമഃ ശ്രീമതേ വേദാന്തരാമാനുജ മഹാദേശികാച നമഃ ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികാച നമഃ ശ്രീമതേ ഭഗവദേ ബാഷ്പിഹാരാജ മഹാദേശികാച നമഃ ശ്രീമതേ വകുലഭൂഷണ മഹാദേശികാച നമഃ ശ്രീതരംഗപകരഞ്ജനൈ ഹേമാബ്ജ നായികാ സമേത ശ്രീദേവനാഥ പരബ്രഹ്മണേ നമഃ ശ്രീരംഗനാഥ ദിവ്യനിപാതികാഭ്യാം നമഃ വേദാന്തലക്ഷ്മണ മുനീന്ദ്ര കൃപാന്തബോധം തദ്വാദയുഗ്മകരതീർത്ഥവൃംഗരാജം ത്രയ്യന്ത യുഗ്മകൃത ഭൂരിപരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണ മുനിം ശരണം പ്രപദ്യേ രാമാനുജ ദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാർജ്യം വന്ദേ വേദാന്തജയധികം ശ്രീരന്തോപ്പുളിതിരിവേങ്കടമുടയാൻ പാരന്തച്ചൊണ്ണപടമൊഴിയുൾ ഓർ വണ്ടുതാനേയമയാതോതാരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോമളവും വാഴ്വ് ശ്രീമത നിഹിമാന്ത മഹാദേശികായ ആസ്തികാളുക്ക് അനേക നമസ്കാരങ്ങൾ. നേരത്തെ പര്യന്തം സ്വാമി ദേശികനുടയ அகஸ்ய கிரந்தமான அமுதாஸ்வாதினியை பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு கிட்டத்தட்ட 14 பாசுரங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதுல ஆச்சாரியர் சாஸ்திர விஷயம் என்ன, திருமந்திரம், துவயம், தரமஸ்லோகம், இதை பத்தி சுருக்கமா சாதிச்சு வந்த அதுக்கு அடுத்தது அந்த ஆச்சாரியால் எப்படி நமக்கு நிர்ஹேதுகமான கிருபை பண்றா அப்படின்னு சாதித்து மூணு ரகசியருடைய அர்த்தத்தையும் சாதித்தார். நம் ஆச்சாரியால் நம்மிடத்திலேருந்து ஒன்றுமே எதிர்பார்க்காமல் நமக்கு பரம கிருபையோட அவருடைய விசாலமான திருவுள்ளத்திலே தயை என்ற குணத்தாலே நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்றா அப்படின்னு நேற்று நாம் சேவித்தோம். மேற்கொண்டு பாசுரங்கள் சாரார்த்தம். இன்றைய தினம் செம்பெருமான் ராமன் திரேதாயுதத்தை ராமாவதாரத்திலே எப்படி அபயப்பிரதானம் செய்தார் என்பதான ஒரு ஸ்லோகம் காட்டுறாருங்க, ஒரு பாசனம் சொல்ற இந்த ஒரு காலே சரணாக வடகின்றார்க்கும் குணக்கடைமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேதன் கொடுப்பான் இதுதானோதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் இன் இசைவினாலும் நெருக்காத நீழ்விரதம் என கொண்டம் நெறியுணத்தான் நிலையுணர்ந்து நிலைவற்றோமே. இது பாசுரம். இதுல சரணாகதி எத்தனை எத்தனை தரம் பண்ணணும் அப்படின்னு முதல்வர்கள் சொல்லிட்டார். சரணாகதி பண்ணவனைக்கு பண்ணவனுக்கு நான் என்ன அனுகிரகம் பண்ணுவேன், அந்த ஜீவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுவேன்னு சாய்கிறார். பெருமாள் வாக்காக சுவாமி தேசியம் இங்க சாய்க்கிறார், பெருமாளுடைய அபய பிரதானத்தை சாய்க்கிறார். எப்படின்னா ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் ஒரு முறையே என்னை சரணடைந்த ஜீவாத்மாக்கு நான் அபயம் அளிக்கிறேன்னு சாய்ச்சாருங்க. அதாவது சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மி வீச யாததே அபயம் சர்வபூதேபியோ சதாம் ஏதத்து விரதம் மம. என்னுடைய விரதமானது என்னன்னா என் திருவடி ஒரு தரம் சரணாக அடைந்தவனுக்கு அவனை ரட்சிப்பது. எப்படின்னா எப்படி விபீஷண ஆழ்வானுக்கு பெருமாள் அபயம் அளித்தாரோ, ஒரு தரம் வந்து நின்றான் ஆகாய மார்க்கமாக அந்நாட்ட கொச்சின் வந்து நின்றான். வந்தபோது 4 ராட்சதால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை மித்திரனை கூட்டு வந்தான். அப்போ எல்லோரும் தடுத்தும் பெருமாள் அவனுக்கு அபயம் அளித்தோம் என்று சாதிச்ச ராமா என்னை ரக்ஷி என்று வந்திருந்தான். தெக்வாம புத்திராம்ச தாராம்ச தனானிச்சேன்னு சொன்னான். என்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டேன், என் மனைவி மக்களையும் விட்டு வந்திருப்பா, என் நண்பனையும் விட்டு வந்திருக்கேன். அங்க ஸ்ரீலங்கால உன் திருமடியே சரணம் என்று நான் வந்து நிற்கிறேன், எனக்கு அபயம் குழுன்னு கேட்டான் விபீஷன் ஆழ்வான்.
பெருமாள் பெண்ணா யோசிச்சு எல்லாரும் சொன்னா வேண்டாம் வேண்டான்னு சொன்னா பக்கத்துல இருந்த மற்ற மனுஷாலும் பெருமாள் அப்படி இல்லை என் விரதம் என்னன்னா என்னிடத்துல ஒருத்தன் ஒரு தடவை சரண்யன்னு வந்துட்டான்னா அவனை காப்பதுதான் என் தர்மம் அது விரதமா நான் கொண்டிருக்கேன்னு சொன்னேன். அந்த விரதத்துல நான் எப்பயும் மாற மாட்டேன். பெருமாளுடைய அவதாரம் நோக்கமானது ராமாவதாரத்துல பித்ருவசன பரிபாலனம் சரியா இஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம். இப்படி இவன் துஷ்டனா இருந்தாலும் இவன் திருவடியே சரண் என்று பட்ட வந்திருக்கான்பா. அதனாலே இவன் ஒரு தர பண்ண சரணாகதிக்கு நான் நிச்சயம் பலன் அளிப்பேன்னு எம்பெருமான் சங்கல்பிச்சுட்டான். எப்படின்னா சர்வபூதேபியோன்னு சொல்றதுக்கு இறங்க ஒரு பிராணிக்கும் ஒரு பிராணியாலையும் எந்த ஒரு அபாயமும் நேராதவாறு நான் காத்து ரட்சித்து அபயம் அளிப்பேன் அப்படி என்பதானது அந்த விஷயத்தினுடைய அர்த்தம். அதுல இதுவே வேதம் அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரம் சித்தாச்சாரம் என் உள்ள கருத்துக்கு ஆகிய அனைத்துமே தழுவியதானது பெருமாளுடைய அந்த விரதம் என்று அவரே அனுகிரகம் பண்றார். இப்படியான இந்த சரணாகதியின் பெருமையை வெளியிட்ட எம்பெருமானுடைய அந்த உறுதியை நினைத்து நம் மனதை நாம் அமைதி பெறுவோம் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்தினுடைய வாக்கு போக்கு. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன்னு சொன்னேன். லங்கையில வந்து எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ராமா உனக்கு நான் தங்கியம் பண்றேன்னு வந்தனேன்னான் விபீஷன் ஆழ்வான். பெருமாள் அவனை அபயம் அளித்து அங்கேயே விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச இல்லையா. என்ன உனக்கு அடிமையே இப்படின்னா அவன் விபீஷண ஆழ்வால் லங்கை ஆளுமாடு ஆளக்கூடியதான தகுதி இருந்தாலும் ராமனுக்கு சேவகனாய் வந்து நின்றான் சுவாமி. அதுதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பெருமாளுக்கு அந்த அடிமை செய்வது. அடிமை என்பதானது பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம். இப்படி அந்த விபீஷண ஆழ்வான் வந்து நின்றான். அதற்கோசம் பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ண அவனுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணல நம்மளை போல ஜீவாத்மாக்கள் பெருமாளை தேவை வேறு யாரையும் சேவிக்காமல் வேறு ஒரு தெய்வத்தை நாடி செல்லாமல் ஒரே ஒரு தரம் ஆச்சாரியமுக்கே நம்ம பண்ண சரணாகதியின் பலனாக இந்த பெருமாள் நமக்கு ரொம்ப பவித்திரமான சாஸ்வதமான கலங்கா பிரணகர் என்று ஆழ்வாராதிகள் சொல்லும்படியான அந்த அந்தமிதா பேரின்ப வீட்டை அழித்து மகிழ்கிறான் அப்படி என்பது இது சத்தியம். அவன் ஒரு தர கூட கைவிட மாட்டான் நம்மள. ஜீவாத்மாக்களை கைவிடாமைதான் என்னுடைய விரதம்னு சாய்த்தேன் முக்கிய விரதமே அதுதான் அப்படின்னு. ஆனா நம்மளை போல இருக்கிற வாழும் சரி இந்த ராஜதானியிலே ராஜ திவ்யாஸ்தானத்தை இருக்க இருந்த மனுஷாலும் சரி ஒரு அற்பமான பலனுக்கு தான் ஆசைப்பட்டு இருக்கோம் நம்ம. அது அடுத்த வாசனத்தை சாய்கிறார். பொன்னை இகந்து விருகங்கள் புல்லிய புல்லுகந்தான் மன்னர் எடுப்பத பொன்னலதே மண்ணுலகனைத்தும் தன்னை அடைந்திட தான் அருள் செய்யும் தனி சிலையோன் பொன்னடி நாம் அடைந்தோம் புறமார் என்பொழு செய்கிறினே அப்படின்னர். பொன்னை இகந்து விருகங்கள் இப்போ காட்டுல பிராணிகள்லாம் இருக்கு சிம்மம் இருக்கு கஜம் இருக்கு வியாகிரம் இருக்கு எத்தனையோ இருக்கு. அதுங்கள்ட்ட போய் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு பொன் கட்டியை கொண்டு கொடுத்தா சாப்பிடுமா? நிச்சயமா சாப்பிடாது. அதுக்கு அது அவசியமும் இல்லை. அதுக்கு தனக்குண்டான ஆகாரத்தை தேடி செல்லும் இல்லையா. ஆனா இதுக்கு ஆசைப்படுறவா யாரு? மன்னர் எடுப்பது அப்பொன் அல்லதேன்னு சாய்த்த சுவாமி தேசிகன். ராஜாக்கள்லாம் இருக்காளே அவ ரொம்ப ஐஸ்வர்யத்தை விரும்புறவா இந்த நாட்டை ஜெயிப்போம் அந்த நாட்டை ஜெயிப்போம் கஜானால எண்ணெய் இருக்கு தங்கம் இருக்கா வெள்ளி வைடூரியம் இருக்கான்னு பார்த்து அங்க இருக்கிற ஸ்திரீகளையும் அந்த நாட்டை வென்று கூட்டுன்னு பெறா தங்க ராஜ்யத்து. இது வந்து பெருமாளைய வாழ் அறியாததால ஏற்பட்டது. நம்மளை போல ஜீவாத்மா நல்ல ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தியா நாம் இருக்கின்றோம். அந்த ஆச்சாரியால் வந்து நமக்கு பெருமாள் யாருன்னு காட்டி கொடுக்குறா. அதன் பலனாக நமக்கு என்ன அப்படின்னாக்கா பெருமாளை தவிர
யாரையும் கேள்விக்காம ஸ்திதி ஏற்படுறது. ஏதோ மியூசிக் கேட்கறது அறியாது இங்க யாரும் தெரியல. அதனாலே இந்த அற்பமான பலனை நாம் நாடாதிருந்து ஆச்சார உதவியோடு சரணாகதி செஞ்சிருந்தாக்கா நமக்கு என்னன்னா பொன் அடி நாம் அடைந்தோம். எம்பெருமானுடைய தலைவரையும் திருவடியை அந்த தாமரை மலர் பாதங்களை நாம் அடையுமான காலமானது நம் ஆச்சாரியால் ஏற்படுத்தி அவள் மூலமா நமக்கு கிடைக்கிறது. அற்ப பலனுக்கு ஆசைப்படாமல் ரொம்ப நீட்சியான ஒரு பேரின்ப வீட்டை அளிக்கக்கூடியதானது எம்பெருமான் திருவடிகள். அதையே நாம் பஞ்சமாக பற்ற வேண்டும் என்பது நம் சுவாமி தேசிகருடைய இந்த பாசுரத்துடைய வாக்கு. இதனால என்ன அர்த்தம்னா ரொம்ப அற்பமான பலனை நாம் எதிர்பார்க்கறது இல்லை. இருந்தாலும் எதிர்பார்க்கறது இல்லைன்னு சொல்றது என்ன, அது மனோதிடம் உள்ளவாளா மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அது ரொம்ப சீக்கிரத்துல வந்துடாது யாருக்கும். எனக்கு எதுவும் வேணா சார், நாளைக்கு காத்தா பெருமாள் என்னை கூட்டா நான் கிளம்ப ரெண்டு வைகுண்டத்துக்குன்னு நம்மளால யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமா? இப்ப சொல்லணும், யாராவது ஒருத்தர் 21 பேர் குரூப்ல இருக்கும் என்னையும் சேர்த்து, நம்ம யாரா ஒருத்தர் சொல்லிட முடியுமா? அதை முடியாது. இந்த கர்ம பந்தத்தாலே நாம் இங்கே லோகாயுதமான அந்த சித்தின்பத்துக்கு, சித்தின்பம்னா இங்க ஐஸ்வர்யம்னு வச்சுக்கலாம், தேக சுகத்தை விட்டுடுங்கோ ஐஸ்வர்யம்னு வச்சுக்கலாம். இவ்வளோ பேங்க் லோன் இருக்கு சார், என்கிட்ட ஹவுசிங் லோன் கட்டணும், பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணு, லைப்ரரி செட்டிலால சுவாமி தவிச்சுன்னு இருக்கேன்னு சொல்லவா நாளை காத்தால பெருமாள் கூட்டான்னா போத்து ரெடியா இருக்குமா? என்னையும் சேர்த்து சொல்றேன். அதனாலே நம்ம கர்மாவாலே இங்க நம்ம ஆசை மேலே இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருமாளை நோக்கி போகும். அதுக்குதான் சன்னதிக்கு போ, பகவத் கைங்கரியம் பண்ணு, ஆச்சாரிய ஸ்தலத்துக்கு போ, நித்திய சேவை சீவாதியத்தை வாங்கி வைப்பா, ஆச்சாரியன் தங்கின சொல்லு, மனதிலேருந்து பயம் போகும். இப்படியெல்லாம் நம்ம பெரியவா ஏன் சொல்லி கொடுத்தா, தேசிக ஸ்தோத்திர சொல்லு, ஆழ்வார திவிசுக்தி சேவை வேதத்தை சொல்லு, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெருமாள் கிட்ட நம்ம கொண்டு போகும். அந்த சத் விஷயங்கள் எல்லாமே நமக்கு காமியார்த்தமா வஸ்து மேலே ஆசை இருக்கதான் செய்யும். அது நம்முடைய கர்ம சம்பந்தத்தால ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஜீவனம் பண்ணுமே சுவாமி. கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்தது தான் ஸ்கூல் சேர்க்கணும், பிறந்தே காலேஜு, அப்புறம் அட்மிஷன் கிடைக்கிறதோ இல்லையோ, வெளிநாட்டில் போய் படிக்கிறானோ அதுவும் தெரியாது, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம் பற்றி வரிசையா சம்சார சாகரமானது சமுதிரத்தில் அலை ஓயவே ஓயாது என்னைக்கும். இது எல்லாத்தையும் திரஸ்கரித்து நான் பெருமாள்கிட்ட போறேன்னு அந்த உறுதியான மனோதிடமானது கோடியில் ஒருத்தருக்கு தான் சுவாமி கிடைக்கும், நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. அதான் சிம்மம், இந்த ஜீவனுக்கு எது தஞ்சம்னு தெரிஞ்சா, நீ அற்பமான 50,000 சம்பளம், ஒரு 20,000 ஒரு வாடகை வீடு, ஒரு பைக் இல்லை ஒரு கார் சின்னதா, இப்போ கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருந்தா லைஃப் ஓட்டில்லான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஜீவனுக்கு முக்கிய குறிக்கோளானது என்னன்னா பின்னாடி புனகாய் திருப்பவும் இந்த சம்சார சாகரமான சமுதிரத்தை வந்து விழலாமல் பெருமானுடைய சாஸ்வதமான பலத்தை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த ஜீவனுடைய குறிக்கோள். அதற்கு நம் ஆச்சாரியால் சரணாகதி என்ற உபாயத்தை அனுஷ்டிச்சு வச்சு, சரிடா இப்போ உனக்கு வேற வழி கிடையாது, குடும்பத்தை ரட்சிக்கணும், நாளைக்கு காத்தால ஏனி வச்சு ஏறி வைகுண்டம் போக முடியாது, அதனாலே தேக அவசானத்தின் போது எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பது சரணாகதி பண்ணி வைக்கிறா பெருமாள்கிட்ட. தேக அவசானம் என்பது இந்த சரீரம், பெருமாள் நமக்கு 45 வயசு 70 வயசு 80 வயசு போட்டிருக்க, ஆயுஷ் போட்டிருக்க, பிரம்மலிபி மண்டல எழுதியிருக்கு. அப்போ இந்த கர்மத்தெல்லாம் நான் ஒழிச்சு கட்டிட்டு அழிச்சுட்டு என்னுடைய தேகம் இந்த பூமியில விழும்போது, ஏ பெருமாளே என்னுடைய ஜீவனை நீ வந்து தள்ளிடாதப்பா, கிருப பண்ணி வைகுண்டத்துக்கு என்னை கூட்டும் போய் என்று சொல்லுவதுதான் தேக அவசானத்தின் போது மோட்சம் சொல்லிட்டு வரதன் வாயிலேருந்து வந்த விஷயம். ஏன்னா இப்ப ஆர்த்தி பிரபத்தி பண்றவா யாரும் கிடையாது, ஆர்த்த பிரபத்தின்னு பேரு, பிரபத்தி பண்ணால் அடுத்த க்ஷணம் பிராணம் போயிடும். அப்படியா யாரும் இல்லை, அவ்வளோ விற்பி இந்த லோகத்தை வந்து விரக்தியானவா யாரும் இல்லை, எல்லாம் தனத்தை தேடியும் நல்ல பதவிகளை தேடியும் போயின்னு இருக்கோம், பட்டாடையும் தேடி போயின்னு இருக்கோம். காசும் கரைகளை கூரைக்கும் அங்கோரு கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேடித் திரும்பினோ நாயகன் ஆரணன் தம் அன்னை நரகம் புகாள் என்று பெரியாழ்வாருடைய வாக்கு இருக்கு பெரியாழ்வார் திருமொழியிலே.
அப்ப காசையும் பட்டாடையும் தேடி நாம் போயிட்டு இருக்கோம். ஆனா நாம ஆக்சுவலா போக வேண்டிய இடம் என்ன, பெருமாட்ட போய் சேரணும். அதற்கு நம் கர்மா முடிஞ்சாதான் போக முடியும். இந்த கலி தர்மா அப்படி சொல்றது, அப்போ நிச்சயமா போயிடுமான்னா ஆச்சார சம்பந்தத்தால் நிச்சயமா போவோம். பெருமாள் பிரதிஜை பண்றார், ஒரு தரம் என்ன, நீ ஆச்சாரியமுக்கு சரணாகதி பண்ணிட்டாப்பா, நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதான என்ன விரதமா இருக்குன்னு சொல்லி சகுதேவ பிரபன்னாயன் முந்தின பாசுரத்துல பெருமாள் பிரதிஜை பண்றார் ஜீவாத்மாக்கு. ரெண்டாவது அல்பமான பலனை விரும்பாத தன்மையை இரண்டாவது பாசுரத்துல இங்க சொன்னார் இல்லையா. அடுத்தது அது மற்ற யோகங்களுக்கும் வேறு யோகங்கள் பண்ணி நான் வைகுண்டத்துக்கு போறேன் இல்ல பரமபதம் போறேன், அதுக்கு எப்படின்னா அதுக்கும் இந்த சரணாகதி தான் ஹெல்ப் பண்றது. நித்திய திருவாரணத்தை பார்க்கும்போது சாத்விக் தகம் பெருமாளை உன்னுடைய திருப்திக்காக நான் பண்றேன் இந்த ஆராதனத்தை, நீ இந்த ஆராதனத்தை நீ கிட்டத்தட்ட தலை கட்ட வேண்டும் என்பது நம்ம சரணாகதி பண்றோம் இல்லையா. நீ நருளாங்க அறிந்து மட்டும் பின்னாடி சொல்ல போற அந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன். இப்போ சில பேர் என்ன பண்றான், எனக்கு நான் அத்தியனம் பண்ணிருக்கேன் சுவாமி, ரொம்ப வேதத்தை அர்த்த பாஷ்யம் ஆச்சிருக்கேன், எல்லா வேதம் எனக்கு தெரியும், நான் எனக்கு பக்தி யோகமும் தெரியும், அதை பண்ணி நான் வைகுண்டத்துக்கு போயிடுவேன், பெருமாளை பார்த்து பிரம்மத்தை கண்ணால பார்த்து என் ஆத்ம தரிசனம் பண்ணி அதாவது கைவேண்டம் என்றதை பார்த்துட்டு அதன் மூலமா புனக அந்த ஆத்ம தரிசனத்தை புனக நான் வந்து தியானம் பண்ணி பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துருவேன்னா சில பேருக்கு 10 வருஷம் கிடைக்கும், சில பேருக்கு 10 யுகம் ஆகும். அந்த 10 யுகங்களும் இங்கேயே சுத்தின் இருக்கும். இந்த ஜீவன் ஜீவனுக்கு அழிவு கிடையாது, இங்கேயே சுத்தின் இருக்கும். இந்த இம்சையெல்லாம் வேண்டாம் சுவாமி, சரணாகதி பண்ணா இந்த சரீர முடியும் போது மோட்சம்னு பெருமாள் சொல்லியிருக்கேன், அதுதான் நம்ம சுலபமானது. சில பேர் பக்தியோகம் பண்றாரு, ரிஷிகள் மாதிரி ரிஷிகள் பண்ண பக்தியோகத்தை அதெல்லாம் யுக தர்மங்கள். இந்த கலியிலே பக்தியோகம் பண்ணி பெருமாள்கிட்ட போய் சேருவதானது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதனாலே வேதத்திரளின் விதி உணர்ந்தோர்கள் விரித்துரைத்த காதல் கதியையும் ஞானத்தையும் கருமங்களையும், வேதத்திரளின் விதி உணர்ந்தோர்கள், வேதத்தை நன்கு அறிஞ்சவா, வேத சமூகத்தை அறிஞ்சு வேதமிட்ட கட்டளையை நன்கு தெரிஞ்சிடவான பூர்வாச்சாரியர்கள் விரித்து சொன்னா என்ன சொன்னா சுவாமினா, காதல் கதியையும் ஞானத்தையும் பக்தியாகி உபாயம், பெருமாளத்தை ஒரு பக்தியாகி உபாயம், ஞானத்தையும் கருமங்களையும் கர்மயோகத்தையும், பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் ஈஜல சொன்ன விஷயத்தையும் எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். பக்தியோகம் கர்மயோகம் ஞான யோகத்தாலே வந்து பெருமான் அடைஞ்சிட முடியுமான்னா முடியும், ஆனா ரொம்ப யுகமாகும். நம்ம யுகம் அந்த யுகம் இந்த வயசு இருப்போமோ, நம்ம இங்க வயசே பெருமான் 100 கீழே தான் நமக்கு போட்டிருக்கான். சதாயுசுன்னு சொல்றா, எத்தனை பேர் 100 வயசு இருக்கும், 100000ல 1 2 பேர் ஏதாவது 2 தாத்தா உட்காந்துருக்கேன் எங்கேயாவது இல்லையா. அதனாலே இங்க விசேஷம் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது, பெருமாள் வந்து சுலபமான வழியை காட்டுறார். எப்படி சுவாமி சுலபமான வழின்னா, ஏ கஷ்டப்படாத பண்ணி, ரொம்ப கஷ்டப்படுற நீ, தேவையில்லடா உனக்கு இது. அதனாலே பக்தியோகம் கர்மயோகம் ஞானயோகத்தாலேயே அர்ஜுனா நீ என்னை வந்து அடைய முடியாது, இதெல்லாம் என்ன அடையும்படியா இருந்தாலும் ஒன்னாலும் நிச்சயமா முடியாதுடான்னு சாய்க்கிற பெருமாளைங்க. அதனாலே கடைசியில் நமக்கு சர்வஸ்லோகாதிகாரத்தில் என்ன பண்ணார்னா, சர்வ தர்மான் பரிந்தமாம் ஏகம் சரணம் பிரஜன்னு ஸ்லோகத்தை சொல்லி இந்த பெருமாள் பரம கிருப்பையோடு எல்லாத்தையும் தர்மங்களையும் நான் உனக்கு சொல்றேன், உன்னை நான் ரட்சிக்கிறேன், என் ஒருவனை நீ சரணடைன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் பெருமாள். அப்படிப்பட்ட விஷயாதிகளை தெரிஞ்சு நம்ம ஆச்சாரிய புருஷால் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு இருக்குப்பா இது எதுவும் முடியாது, ஆனா சில பேர் பக்தியோகம் அனுஷ்டிச்சாலும் அந்த அனுஷ்டிக்கும் போது ஒரு விச்சினம் ஏற்பட்டோம், பாதிக்கு அதுக்கு மேல போக முடியல, அவளால பக்தியோகம் பண்ணி பெருமாளை போய் அந்த பெருமாள் கிட்ட போக முடியல, அதனால பெருமாள்கிட்ட ஒரு சரணாகதி பண்றான் அந்த டயத்துல. அப்பயும் பெருமாள் மனசு கிருபை இறங்கி இவன் பக்தியோகம் பண்ணதான பக்தியோக ஸ்தானத்துல எம்பெருமானே நின்று அந்த பக்தியோகம் இவ பண்ணின மாதிரி பெருமாளை பாவிச்சுண்டு அவனுக்கு சரணாகதி பலனாக புனக அவனுக்கு வைகுண்டம் பெருமான் கொடுக்கிறார் அப்படி என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயத்தை தேசிகன் சாய்க்கிறீங்க. வேதத்திரளின்
விதி உணர்ந்தோர்கள் விரித்துரைத்த காதல் கதிகையும் ஞானத்தையும் கருமங்களையும் சாதிக்க வல்லது எதுன்னு கேட்டா சரணாகதி தனி நின்ற நிலை. அது ஒரு ஸ்பெஷல் ஒரு பிரம்மாசிரம சுவாமி அது. பெருமானம் மடக்கி போடுறதுக்கு ஒரு பெரிய பிரம்மாசிரம் எதுன்னு கேட்டா சரணாகதி தான். அப்படிப்பட்ட சரணாகதி புலவர் கூட பண்ணலாம், கணத்திலே பண்ணலாம். அதுக்கு நம்ம ஆச்சாரியுடைய உபதேசமும் அந்த உபாயமும் அவளுடைய உதவியும் தேவைப்படுறது. அந்த இடத்துல அவ கிருப பண்ணி நமக்கு பண்ணி வைக்கிற எல்லா விஷயங்களையும் நமக்கு அவ காட்டுறா நமக்கு. அதனாலே மற்ற யோகத்துக்கும் பிரபத்தியானது உபயோகப்படுறதுன்னு காட்டக்கூடியதான் பாசுரம் மேலே சுவாமி தேசிகன் தாய்ச்சார். சரி, அடுத்தது என்னன்னா எம்பெருமான் நம்முடைய நாம் நிறையா தப்பு பண்றோம். எம்பெருமான் தன்னுடைய தயை என்ற குணத்தாலேயும் காருண்யத்தாலேயும் நாம் செய்யும் பிழைகளை பெருமான் பொறுத்துக்கிறார். இந்த இடத்த சுவாமி தேசிகன் இந்த காகத்துடைய வரலாறு ரொம்ப எடுத்துக்காட்டு இருந்திருக்க. அது எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீமத் ராமாயணத்தை காக சரணாகதி பத்தி விஷயம் தெரியும். இந்த காக என்ன பண்ணிட்டு பிராட்டி கிட்ட ஒரு அபிசாரப்பட்டான். பிராட்டினுடைய திருமணியை தனது மூக்கார இந்திரன் வந்து தீண்டிட்டான். இந்திரபுத்திரன் பெருமாள் பிராட்டி மடியிலே சயனிச்சுட்டு இருக்கார். எழுப்பினா பெருமாள் நிந்திரை வந்து கலைஞ்சிருமே அப்படின்ட்டு கொஞ்சம் பொத்துண்டா வழிய திருப்பி திருப்பி இம்ச பண்ணிட்டு இம்ச பண்ணி உடனே கோபம் வந்துடுத்து எழுப்பிட்டா பெருமாளை. பெருமாள் பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டார், எடுத்து போடுறார். இது பிரம்மாஸ்திரத்து பயந்த லோகம் முழுக்க ஓடுறது. மூவதகம் தன் பிழையை தானே சாற்ற முனிவர்களும் தேவர்களும் முனிந்தவன்னால் தாவரிதா எங்கும் போய் தளர்ந்து விழுந்த தனிக்ககன் தான் இறந்த உயிர் வழங்கி அப்படின்னு சுவாமி தேசிகர் இந்த பாதுரத்துல. தான் தப்பு பண்ணிட்டேன், ஜெகன் மாதாவுடைய திருமணில் ஆசைப்பட்டேன் சுவாமி, தெரியாம வந்துட்டேன் தொட்டுட்டேன். அதனாலே பெருமாள் என்ன பண்ணிட்டார், எனக்கு பிரம்மாஸ்திரம் பிரயோகப்பட்ட என்ன நோக்கி நான் பிராணம் போக போறது யாராவது ரட்சிங்கோன்னு சொன்னான். ரட்சிக்கக்கூடிய பெருமாள் ஒருவன் தானே. மும்புலகம் தன் பிழையை நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த காகம் இங்க போறது அங்க போறது எங்கெங்கயோ போறது அம்மா கிட்டே போச்சு கலவாரி பண்ணியிருந்தான் அவன் அம்மா அந்த டயத்துல. சிச்சி பிராட்டி கிட்ட போய் யாரும் அபிசாரம் பட போடா போடான்னு தெரிஞ்சு விட்டான். தன் பிழையை தானே சாத்த முனிவர்களும் தேவர்களும் முனிந்தவன் நாள் பெரிய எல்லாருக்கிட்டையும் போச்சு சுத்தி தெரிஞ்சது. மகரிஷிகள் தேவர்கள் எல்லாத்தையும் கோபமா துரத்திட்டான். ஏன்னா ஜகத் ரட்சகன் ஜகத் சிருஷ்டிகர்த்தாவன் அவனுடைய பத்னியான மகாலட்சுமிட்டு போயாடா ஒரு அபிசாரப்படுவேன் சொல்லி தெருக்கி அமைச்சுட்டா. இது அங்கேருந்து வந்து விழுந்தது. விழுந்த போது கூட ஒரு மாதிரி பெருமாளை பார்த்து நேரா விழல, அபயம் அபயம் அப்படின்னு வந்து விழுந்தது. பிராட்டு ஒரு தர்ப்பத்தை காக்கைய பெருமாள் திருவடி நோக்கி திருப்பி விட்டதா சொல்றான். இது பாருங்கோ இந்த காகம் வந்து விழுந்திருக்கு, தான் பண்ண தப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டான். ரக்ஷிங்கோ அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணார், பிரம்மாஸ்திரம் இலக்கை நோக்கி போய் சேர்ந்துடும். இவன் அடிக்கிறதுக்கு ஒரு புல்லத்துக்கு போட்டுட்டான்பா பிரம்மாஸ்திரத்தை மந்திர பிரயோகம் பண்ணிட்டேன், இது வந்து அவன் அடிக்காம போகாது. ஆனா சரணாகதி பண்ணிட்டானே என்ன பண்ணி தொலைக்கிறது, அதனால ஒரு கண்ணடிவே செய்த காகுத்தன் அப்படின்னு சுவாமி தேசிகன். ஒரு கண்ணை மட்டும் காணமுத்த காணாதன் கண்ணை வாங்கின்னு சொன்ன மாதிரி ஒரு கண்ணை மட்டும் அறுத்து பெருமாள் விட்டுட்டார். பாருங்க அவன் பண்ணத்துக்கு உண்டான பிராய சித்தம் தலையை வெட்டணும். ஆனா வந்து விழுந்தா அவனுக்கு சிபாரிசு பண்ணது யாருன்னா யாரை ஹிம்ச பண்ணானோ அந்த பிராட்டிய புருஷகார பூதையா அந்த ஸ்தானத்திலே நின்று அவளே கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்கோன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணதாலே பெருங்கொடையாளரான ஸ்ரீ ஆவிரான் அந்த காக்காய மன்னிச்சுட்டார் இல்லையா. அப்போ தாமபிரானுடைய கைங்கரியம் புருஷார்த்தம் பெருசு, அவனுடைய திருவடி நிழல் நமக்கு கிடைக்கணும்னா பிராட்டியினுடைய சம்பந்தம் தேவைப்படுறது. புருஷகார பூதியா இருக்காள். இப்ப என்னமத திருவாள் ஜன்ஜி வர முன்னன் எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்று ரகசியத்திர சார்ந்த சுவாமி தேசிகன் எழுகிற குரு பரம்பரையில. அப்படி உபாயமானது பிரபத்தி இருக்கும் போது எதையும் சாதிக்க பெருமாளையே மனசு இறங்க வச்சுருது சுவாமி.
பெருமான கட்டி போடணும்னா ஒரு சரணாகதி பண்ணிட்டா போறோம். இதுதான் நம்ம ஆச்சாரியார் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் அப்பா பண்ணிக்கிற சரணாகதி, அம்மா பண்ணிக்கிற, பிள்ளைகளுக்கு அதை பற்றி விஷயம் தெரிந்தாலும் அதை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறாவா. இதெல்லாம் என்ன ஓல்டு டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி திரஸ்காரம் பண்ணி அம்மா அப்பா மனசை நோகடித்து வேறு வழியிலே அவருடைய போக்கானது இருக்கு. சில பேர் சின்ன வசங்கள்ல விஷயம் தெரிஞ்சுட்டு 10 வயசுக்கு மேலே பண்ணி வச்சுடுறா சரணாகதி ஆச்சாரிட்ட கூட்டும் போய். அப்படியும் சில அந்த ஆச்சார பக்தி உள்ள குடும்பங்கள்லாம் இருக்கு லோகத்துல, இப்போ இப்பயும் இருந்துருக்கு. அதனால இந்த காகத்தினுடைய வரலாறு இருக்கே, இந்த காக சரணாகதி வரலாறு எம்பெருமானுடைய பொறுமையும் காட்டுறது, எம்பெருமான் எவ்வளோ தயாமூர்த்தியும் காட்டுறது. அது இந்த காகத்தின் ஒரு கண்ணோடு பழச்சு போகிறதுக்கு உபகாரம் பண்ணது யாருன்னா விராட்டி பண்ணா உபகாரம் சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் காவல்லினி எமக்கெங்கும் கடன் என்றி காணநில இலச்சினை அந்திட்ட வள்ளல்னு சொன்னார். அதுக்கு முந்தின பாசுரத்தை சொன்ன விஷயம் அது, வேதத்திரள் பாசுரத்தை சொன்னார். இங்க என்னன்னா இந்த எம்பெருமான் இந்த காகத்துக்கு பெருசா ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அந்த அனுகிரகமானது என்னன்னா கண்ணை மட்டும் வறுத்து விட்டான், கண் அழிவே செய்த காகுத்தனாய் எம்பெருமான் வந்து அந்த காகத்துக்கு அனுகிரகம் பண்ணி உயிரை பிச்சை போட்டு விட்டான். பிரம்மாஸ்திரம் கூட இலக்க நோக்கி அடிக்கும் போது உயிர் போகணும்னா வெறும் அழிச்சுக்கார், ஒழிச்சு கட்டணும்ன்ட்டு காலை ஊந்துடானே சுவாமி, என்ன பண்றது தெரியலையே. அதனாலே ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து பெருமாள் வந்து அதை அமுச்சு கொடுத்தார் அந்த இடத்த. அடுத்தது பார்த்தா இந்த பூப்பிராட்டு இருக்காளே அவள் நமக்கெல்லாம் என்ன உபாயம் அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட கேட்டா. இந்த ஜீவன்லாம் லோகத்துல கஷ்டப்படுறதே சுவாமி, இதுக்கு என்ன உபாயம் இருக்க முடியும் அப்படின்னா பெருமாள் வராக நயனார், வராக பெருமாள் உபதேசிக்கிறார். எதை உபதேசிக்கிறார்னா அதாவது நமக்கு துவயமந்திரம் முக்கியம்ன்ட்டு வேத விஷயத்தை எடுத்து காட்டுற இந்த இடத்துல. என்ன சுவாமி துவயமந்திரம்னா, முன்னொரு காலத்துல பிராட்டு பெருமாள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா, ஏன் சுவாமி உம்மை வந்து அடையிறது எவ்வளையோ வழி ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஜீவாத்மா எல்லாம் கொஞ்சம் கூட ஞானம் இல்லை, இதெல்லாம் என்ன உபாயம் பண்ணி உன் திருப்படி வந்து அடைய போறதுன்னு தெரியலையே, ஏதாவது லகு உபாயம் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு பிராட்டியானவள் பெருமாள்கிட்ட கேட்கிறா. அப்போ எவ்வளவு ஞானசக்தியாலே பக்தியோகத்தை அனுஷ்டிக்க முடியாதோ, இந்த சம்சாரத்தை உழந்து இந்த சம்சாரத்து சாகரத்திலே இந்த கரை காண முடியாமல் இருக்கானே, அவன் மனமுருகி என்ன பண்ணா எங்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணும், அப்போ என்னுடைய கருணைக்கு அவன் வந்து பாத்திரமாவான் அப்படின்னு பெருமாள் சொல்ற. சுலோகமா அனுஷ்டிக்கும் பதிய கேட்டபோது பெருமாள் சொன்னது ரெண்டு ஸ்லோகம் பிரபத்தி அனுஷ்டிக்கும் துவயமந்திரம். அது நம்ம ஆச்சாரியால் இப்போ சபையில சொல்றதுக்கு இல்லை, நம்ம ஆச்சாரியால்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். ரொம்ப சுலபமான வழி. பாஷிகார் சொன்னார் எல்லா காங்கிரியம் பண்ணு முடியலன்னா கடைசியா துவயமந்திரத்தையான அனுசந்தானம் பண்ணிட்டு உங்க ஆத்திலேயே உட்காடுறான்னு சொன்ன. திருத்தம் பெரியவர் சேருந்துறையில் சரிவிலர்க்கு வருத்தம் கடிந்த வழி அருளந்தனம் மன்மகனார் கருத்தொன்ற ஆதி வராகம் உரைத்த கதியறிவார். ஆதி வராகமான வராக பெருமாள் எந்த ஒரு கருத்தை நமக்கு அறிவித்தாரோ, மன்மகளார் மூலமா அறிவித்தாரோ, பொருத்தம் தெளிந்து உரைக்க பொய்யிலா மதி பெற்றனமே. நம்ம விஷயங்கள் எல்லாம் இதுவாகி நல்ல மதி ஞானத்தை நாம் பெற்றோம். எதனால நான் பெருமாளுடைய அந்த விஷயத்து உபதேசத்தாலே பெருமாள் நமக்கு அளிக்கக்கூடியதான அந்த துவயமந்திரத்தாலே நமக்கு அற்புதமா ஒரு விஷயம் ஞானம் கிடைச்சது. அதுக்கு பிராட்டி நமக்கு அங்கேயும் பிராட்டி தான் நமக்கு ஒரு உபகாரம் பண்றான். சரி, இந்த வராகம் கொடுத்தானே ஒரு சரம ஸ்லோகம் கொடுத்தானே, அதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் விளக்கம் என்னன்னு கேட்டாக்கா, தேசியில் இருக்கிற இடம்பெற்றாரெல்லாம் என் உடலாய் நிற்ப இடர்பிறப்பன் இவையல்லா என்ன என்பால் அடம்பல் தான் அவனன்று நினைந்தான் யாவன் அவன் ஆவி சரியும் போது அறிவு மாறி உடம்பல் தா உருவலம் போல கிடக்க நானே உய்யும் வகை நினைந்துயர்ந்த கதியால் இயந்தன் இடம்பெற் என்னுடன் வாழ வெடுப்பன் என்ற
எம்பெருமான் அருள் பெற்று அருள் சற்றோமேனு ஒரு பாசகம் சொன்னேன். பெரிய பாசகம் தான் இது. இதுல என்னன்னு கேட்டாக்கா, வராகப்பெருமான் பூதேவிடத்துல அந்த அந்த விஷயத்தை வெளியிட்ட பரமசோட தாத்பரியார்த்தம் சொல்றார். இந்த லோகமானது என்னன்னா எனக்கு சரீரமா இருக்கு. இந்த லோகம் சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லோகத்துல அச்சேத்தன வஸ்து சேத்தன வஸ்து எல்லாம் இருக்கு இல்லையா? எம்பெருமானுக்கு நாம் சரீரமா இருக்கோம், உள்ளே ஆத்மா உள்ளே எம்பெருமான் இங்க இருக்கான். இந்த கம்ப்யூட்டர் இருக்க சார், லேப்டாப் இருக்கு, பேசிட்டு இருக்க, இதுக்கு சரீரம் இருக்கா? லேப்டாப் உள்ளேயும் பெருமான் இருக்க. லேப்டாப் அச்சேத்தன வஸ்து, இதுல இல்லை என்று சொல்லப்படியாதபடி இருக்கிறான் எம்பெருமான். கறந்து எங்கும் பறந்துடன்னு சாதிச்சார் சுவாமி நம்மாழ்வா திருவாய் மொழியுது. அதுதான் இங்க சொன்னார் இந்த ஸ்லோகத்துல. என்னன்னா, அவன் கல்லும் மரக்கட்டையா இருக்கும் போது கூட அகம் அத் பக்தம் ஸ்மராமி அப்படின்னு அவனுடைய அந்த பிராண விநியோக சமத்துல நான் அவனை நினைச்சுக்கிறேன்ப்பா. என்னன்னா, அகம் ஸ்மராமி பத் பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு போட்ட ஸ்லோகத்தை, பராசிரம ஸ்லோகத்தை ரெண்டாவது வரி மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா, அவன் சூயிரனவே எழுந்துட்டான், காஷ்டமா கிடக்கிறான், கல்லு கட்டையா மரக்கட்டையா கடந்துட்டு இருக்கான். அப்போ பெருமாளை வந்து அவனால தியானிக்க முடியும். ஆனா பெருமாள்கிட்ட சரணாகதி சகுர்தேவ பிரபன்னாக என்னும்படியாக பெருமாளிடத்துல பக்தி செலுத்தி சரணாகதி பண்ண ஒரு ஜீவாத்மா கடைசி நட்டு பெருமாளை கைகூப்பி சேவிக்க முடியாத ஸ்திதி, பிராணம் போகப்போறது. அப்படிப்பட்டவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணன். எப்படி கிடக்கிறான் ஜீவாத்மான்னா, வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வாந்தனியர் குழி கண்கள் விழற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற. படுக்கையில் இருக்க மரண படுக்கையில சுவாமி வாய் ஒரு பக்கம் கோன்றது, அப்படி உமி நீர் கொட்டுறது, கண் இப்படி இப்படி ஓடிந்திருக்கு, குழி கண்கள் விழற்ற அவனை பெற்ற தாயா ஒரு பக்கம், ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுறானே என் பண்றா, அவனை கட்டின மனைவியான மறுபக்கம் தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் இருந்துருக்கா, அப்பா இந்த பக்கம் இருந்து கதறர், தாரமும் ஒரு பக்கம் அலற்ற அப்படின்னு. அவனுடைய மனைவியானவள் இந்த பக்கம் நின்று கதர்றா, என் நாட்டுக்காருக்கு இந்த ஸ்திதி வந்துவிட்டே அப்படின்றார். தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற. அதற்கப்புறம் என்ன முடிஞ்சாக்கா கொண்டு நம்மள இப்ப சம்ஸ்காரம் பண்ண போறா? அப்போ நம்மளால பெருமாள் நினைக்க முடியுமா? நினைக்கிறோன் மனசு தோணும் சுவாமி, கைகூப்ப முடியாது, மனசை நினைவே வராத கோமாலே சடசல்ல இருந்து போயிடுறான். அப்படிப்பட்டவன் ஏதோ ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தாலே ஒரு தரம் ஒரு சரணாகதி கையு கூப்பிந்தானா என்னை பார்த்து சுவாமி, என் பேர் பக்தி வச்சிருந்தான்னா, வேறு தெய்வத்தை நாடாமல் இருந்தான்னா, அவனை நான் அப்படியே தூக்கின்னு போறேன் அப்படின்ன பெருமாள் என்னன்னா, அச்சிராதி மார்க்கமாய் பரமபதார்த்த வாசல திறந்து கொண்டு போய் அவனுக்கு அவ ஆச்சாரிய கோஷ்டியுடைய கைங்கரியம் பண்ணும்படியான அந்த ஒரு பரம பாக்கியத்தை நான் அளிக்கிறேன் என்பது வராக பெருமாளுடைய திருவாக்கு. என்னன்னு கேட்டா, நான் பக்தன் நினைக்கிறேன்னு சொன்ன பக்தனாலே பெருமாள் நினைக்கப்படலை. ஏன்னா அவன் படுத்துட்டு இருக்கான், படுக்கல இல்லையா, படுத்துட்டு இருக்கான். திருமணப்பிரான் இதே விஷயத்தை சாதித்த திறம்பேன் மின் கண்டே திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தழாம் ஆந்தர் இரஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு சாய்ச்ச நான்முகன் திருவந்தாதீங்க. என்னன்னு கேட்டா, செம்பெருமானத்தை சரணாகதி பண்ணான் சுவாமி, பெருமாள் பக்கமே வரல, 50 வருஷம் வெளிநாட்டுல இருந்துட்டான், ஒரு சந்தி மந்தி கிடையாது, ஒரு பூஜை புனஸ்காரம் கிடையாது. ஆனா அவனுக்கு வந்து 10 வயசு சரணாகதி பண்ணி வச்சா பெரியவன், நான் என்ன பண்ணிட கூட அவனுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டான், சிவன் நாராயண தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் சேவிக்க கூடாது மட்டும் தெரிஞ்சுட்டு போனான். அந்த குழந்தை படிச்சா மேல வந்தான், பட்டம் பதவி கிடைச்சது, போனான், 50 வருஷம் எங்கேயோ கண்காணாம இருந்தான். ஆனா வேற தெய்வத்தை ஒரு கோயிலுக்கும் போல, இந்த பெருமாள் கோயிலுக்கும் போல பெருமாளே மறந்துட்டான் சுவாமி அவன். அப்படிப்பட்டவன் தன்னுடைய தர்மதசையில இருக்கிறான், அவன் மறிச்சும் போயிட்டான். அப்போ யமதூதால் வந்து அவனை கூட்டின் போறதுக்கு வரும்போது, யமன் தன்னுடைய அந்த கங்கீபரால் இருக்கா இல்லையா, அந்த பூத கணங்கள் இருக்கே, அவளை கூட்டு சொல்ற, அப்பா அங்க போகாத,
ஏன் அடியே நம்ம வஸ்துதானா கொண்டு வரணுமா, நம்ம லோகத்துக்கு கொண்டு வரணும்னு கேட்கறாவா. அப்ப சொல்றார், திரும்பேன் மின்கண்டி திருவடி தன்னாம மறந்தும். அவன் சரணாகதி பண்ணிட்ட பையன்டா, ஆனா பெருமாள் அவன் கூட நினைக்கல கடைசி வரைக்கும். ஒரு நாள் பண்ணாம பாரு ஒரு சரணாகதி. அது வந்து ராமாவதாரத்துல அவர் சொன்ன சகதேவ பிரபன்னாய அப்படின்னு சொல்லி, அவருடைய விரதமானது அந்த ஜீவனை ரட்சிப்பது விரதம். அதனால இது அவன் விஷ்ணு லோகத்தை வந்து கூட்டின் போவா அந்த ஜீவாத்மாவை. நீ அங்க போகாதப்பா, திறந்தேன் மின் கண்ணி திருவடி தன்னாமம் மறந்தும் புரந்தழா மாந்தராய் இருந்துட்டான், இறஞ்சியும் சாதுவராய் போது மின்கள் என்றான். நமன் கூட்ட வா சிஷ்யாவை கூட்டு சத்தமாக கூட சொல்லலையாம். விஷ்ணு பக்தால கண்டா அவனுக்கு அவ்வளோ பயம் ஜமதர்மனுக்கு. அதனாலே கூவி செவிக்குன்னு ஆழ்வார் சொன்னார் இந்த பாசுரத்தை. கிட்ட கூட்டு காது கிட்ட வந்து சொன்னானா யமதர்மடே, அங்க போகாதடா, அவ வேற லோகத்துல வந்து அவனை கூட்டு போடுவா, நீ போனா அதோட 1000 வாட் பவர் நம்மள பொசிக்கணும். அது அந்த சரணாகதி, நீ கிளம்பி இங்க எங்கேயும் போவான், போறான் போறான் விடு, அவன் அங்க போக வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு நாள் பண்ண அந்த சரணாகதியின் பலனாக பெருமாள் வந்து அவனே தன் பக்தனை நினைவு கொண்டு கொண்டு கூட்டுன்னு போறானே. எந்த சம்பிரதாயத்தை சுவாமி இந்த ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் சொல்லுங்க, நமக்கு யாரு பண்ணுவா சொல்லுங்க இல்லையா? அதே நம்ம சாக்ஷா சீமன் நாராயணன் அவதாரம் தோறும் நமக்கு காட்டுறான் அந்த இடத்துல. இது இந்த வராக சமத்தினுடைய பொருளை விளக்கம். இது நான் பாசனத்தை கொண்டு தேவன் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண. இப்போ அடுத்தது இரண்டு உரையாத நம் ஏனம் உரைச்சது, இரண்டு உரையாத ஏனம். வராக பெருமான் ரெண்டு விஷயம் சொன்னார், ரெண்டு வார்த்தை சொல்ல, சொன்ன சொல் தவறாதவர். அவ ஒரு சொல் ஒரு வில்லான ராமன் இல்லையா, காப்பாத்துறன்னா காப்பாத்துவான், சம்ஹாரம்னா சம்ஹாரம், முடிஞ்சு போச்சு. ஒரு வில் ஒரு பானம் தான், ஒரு சொல் தான். ரட்சிக்கிறேன்னு சொன்னான் சுக்கிரனை ரட்சித்தான், ரட்சிக்கிறேன்னு சொன்னான் விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான், ராவணனை ஒழிக்கிறேன் சங்கல்பித்தானே ஒழித்து கட்டினர் இல்லையா. இப்படி வாக்கு தவறாத இந்த வராக பெருமாள் அருளிய தர்மஸ்லோகத்தின் அந்த ரெண்டு பொருளையும் நான் தெரிஞ்சின்ற இப்போ அது ஆச்சாரியர் உபதேசம் பண்ணிக்கணும். அந்த மந்திரத்தை உபன்யாசம் சொல்ல முடியாது. அவன் திருவடியை உபாயமாகவும் உபயமாகவும் பற்ற வேண்டும் என்பது அது தாத்பரியார்த்த கருத்து. அந்த இடத்துல இந்த லோகத்தை நம்முடைய கர்மவசத்தாலே நம்ம மொத்த ஞானமும் இப்படி சுருங்கி கிடக்கு. ஒரு சூரியனை பார்த்தா எப்படி தாமரை புஷ்பம் மலருமோ, இந்த நம்முடைய ஞானம் எங்க விகாசமாகும் மலரும் அப்படின்னாக்கா இந்த லோகத்தை நிச்சயம் இல்லை. ஏதோ 100 பெருமாள்கிட்ட வந்து 1 கோடி% ஞானம் இருக்குன்னா அதுல 1%ல் ஒரு எள்ளளவுல எள்ள எத்தனையோ பாகம் உடைச்சாக்கா இது உண்டு கிடைக்குமே, அவ்வளோ ஞானம் தான் நமக்கு இப்போ இங்க. என்ன பெருமாள்னு புக்கில் எழுதியிருக்கார் தேசிகன் பாகியார் கஜேந்திரியம் பண்ணி இதுல படிச்சு இதை ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ரிஷிகளால பார்க்க முடியல பெருமாளை. அப்ப இந்த ஞானமானது எங்க விகாசம் அடைகிறதுன்னா நம்ம இங்கேருந்து பத்த சேதரனால நம்மளை ஸ்திதியை விட்டுட்டும் நம்ம ஜீவன் பெருமாள்கிட்ட போய் சேரும்போது வைகுண்ட லோகத்து பெருமாள் சகல விதமான ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறார் அந்த இடத்துல இல்லையா. இது முக்தி பெறும் அது எப்ப கிடைக்கும், நமக்கு தேக அவசானத்தின் போது பெருமாள் வந்து நமக்கு வைகுண்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். தேக அவசானம் எப்படி ஏற்படும், கர்மா போனாதான் ஏற்படும். கர்மா எப்படி போகும், நம்ம டயம் வரும்போது. இதுதான் முக்கியமான உபநிஷத்தோட கருத்து, இங்கே தான் சொல்ல போறேன். இப்போ என்னன்னு கேட்டாக்க, நாம் பண்ண புண்ணியங்களை நமக்கு ரொம்ப வேண்டப்ப, இந்த வக்தி ரொம்ப நல்ல வக்திப்பா அப்படின்னு நம்மக்கிட்ட சண்டை கிண்டை போடாம யார் யார் இருக்காளோ அவளுக்கு எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்து விடுறார் பெருமாள். இவனாய் அயோக்கியன் அப்படின்னு நம்மளை தூஷித்து வாகிட்ட நாம் பண்ண மொத்த பாவத்தையும், எத்தனை பேர் தூஷித்தானோ எத்தனை பேர் வலுக்கட்டாயமாக சண்டை போட்டானோ அவளுக்கு எல்லாருக்கும் விரோதிகள்கிட்டே கொடுத்துடுற பெருமாள். அப்போ நம்மளுடையதானது புண்ணியமும் பாபமும் பேலன்ஸ் ஆகிடுது இல்லையா, பேலன்ஸ் ஆயிடுது. புண்ணியம் பாபம் பேலன்ஸ் ஆயிடுது. பேலன்ஸ் ஆகிட்டாக்கா ஜீவாத்மா பரிசுத்தமான போது பெருமாள் ரொம்ப சீவரிச்சுன்னு போறான் அப்படின்னு வராக பெருமாள் விஷயத்திலே சாதிச்சா. அடுத்தது நம்ம நம்மளுடைய இறுதி கட்டத்தை பார்த்து பயந்து இருக்கும், மலையும் குலையும் என்றும் வன்பெரும் புந்திரன்
தலையும் கெடுத்தவன் தானே அழிய இசைகின்றீர் அப்படின்னா. அலையும் கடல் கொண்ட வையம் அழித்தவன் மெய்யருள நிலை நின்று நாடு நிலை நின்ற பொய்மதி நீக்குவோமேனா. பொய்மதியா இருந்திருக்கோம் நம்ம என்னன்னா, ஐயோ வயசாயிட்டா இருக்க எப்ப போறோமான்னு தெரியல ஒரு பயம் மனசுக்குள்ள. தலை வெளுத்து போச்சே சுவாமி, வயசாயிடுத்து நீச நிறைச்சு போச்சு, ஜாடி நிறைச்சு போச்சு, நேற்று வரையும் கரு ஒரு மறைக்கிறதுக்கு ஒரு பொய் ரூபம் கொடுத்து ஒரு டை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கு. யங் ஐ எம் டூ யங்குன்னு டேட்டா பர்த்தை பார்த்தா 75 இருக்கும் இல்லையா, டூ யங்குன்னு 70 வயசாயிருக்கும் அவனுக்கு. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த மலை இன்னைக்கு நிற்கிறது அச்சேத்தனம் அச்சேத்தனமான காம்பீரியம் அவனுக்கு இமயமலை இருக்கிறது, நாளைக்கு கூட பொடியாயிடும் அது இல்லையா, நாளைக்கு பொடியாகும். அதனுடைய விஷயம் அவ்வளோதான். அதுக்கே அப்படின்னா அவ்வளோ ரொம்ப கடினமான ஒரு மலைக்கு அப்படின்னா, நம்மளை போல சாதாரணமாக அழியக்கூடிய போலை உடைய நமக்கு எல்லாம் என்ன சுவாமி ஆயிடுச்சு, இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அதனாலே நமக்கு அலையும் கடல் கொண்ட வையம் அழித்தவன், அலை அழிக்கின்ற கடல் நிறத்தை உடையதான இந்த வையத்தை எல்லாம் உண்டாக்கியவனான பெருமாள் இருக்கானே, அவன் மெய்யருள் நமக்கு ஒரு மெய்யருள் கொடுத்திருக்கான், ஒரு நிலையான சரணாகதியை பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவன் திருவடி நாம் போல் சேருவதுதான் நமக்கு உபாயம்னு காட்டுறான் இந்த இடத்துல. அதனாலே இந்த கருணாமூர்த்தியான வராக பெருமாள் நமக்கு பிரபத்தியை உபாயமாக கொண்டு உஜீவிப்புகளாக என்று அனுகிரகம் பண்ணுற அந்த ஸ்லோகத்தை. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்கா, அது அஞ்சலி தீபத்தை கொண்டு போறார். கண்ணன் கடல் தொட குப்பிய கையன் பெருமதனை எண்ணம் கடக்க எவனை துறவர் இயம்புதலால் திண்ணம் இது என்று தேறி தெளிந்தவின் சின்மதியோர் பண்ணும் பணிதிகள் பார்த்தி பழந்தொடில் பற்றிடமே என்று அஞ்சலி தீபம் கைகூப்புதலுடைய பெருமை என்னன்னு சொல்லிட்டு அஞ்சலி தீபத்தை சுவாமி தேசியம் தனி கிரந்தம் அது அஞ்சலி தீபம்னு இவ்வளவு பெரிய புத்தகம், அது ஒரு பாட்டிலே இங்க காட்டிருக்காரு சுவாமி தேசிகன். அதை அதுக்கு உண்டான விஷயத்தை நாம் வந்து அடுத்த உபன்யாசத்திலே நாம் தெரிவிக்கலாம். அடியேன் இன்றைக்கு உபன்யாசம் 7 தான் இருக்கு, போகும் உடம்பும் சரியில்லை, அதனால வந்து இன்னைக்கு இதோட போற அடியேன். அதாவது பெருமாள் வராகன் நம்மளை காப்பாற்ற என்ற கட்டத்தோட முடிச்சுட்டு பெருமாளை நோக்கி கைகூப்புவது அஞ்சலி என்ற முதல்வரி ஆரம்பிச்சு இன்னைக்கு உபன்யாசம் முடிக்கிற அடியேன். கவிதாத்திகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.